நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் என் துறை சார்ந்த நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த பொறியாளர்களும் வைத்து பேசினுடைய விளைவு இந்த மாதம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அத்தனை பணிகளும் முடிந்துவிடும். அந்த பக்கத்தில் இருக்கிற அப்புறம் சரி, இந்த பக்கத்தில் இருக்கிற அப்புறம் சரி, இவைகள்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் சர்வீஸ் ரோடை பற்றி சொல்கிறீங்க, சர்வீஸ் ரோடை வந்து முடிச்சுட்டு இதை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நான் நாள் தள்ளும். ஆனால் இன்றைக்கி டிராஃபிக் இருக்கிறனால உடனே திறக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். விரைவில் மேம்பால பணியை முதல்ல திறந்துடுவோம். சர்வீஸ் ரோடை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சர்வீஸ் ரோடு நேரடியாக போகிற நிலையில் இல்லை, ஏன்னா ஏற்க கீழே ஒரு கெனால் போயிட்டு இருக்குது. ஆனால் கெனால் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அந்த கெனால்லாம் ஒழுங்காக பூசி அது மேலே ஸ்லாப்லாம் போட்டு அதையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால அது ஒரு ஒரு மாதங்கள் ஆகலாம். ஆனால் மேம்பால பணியை பொறுத்தளவுக்கு இந்த பணி முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து அதை முதலமைச்சருடைய கையாலே திறந்து வைப்பார். சார், நீண்ட நெடுநாட்களாக முழுமை பெறாமல் உள்ள திருவண்ணாமலை புறவழிச்சாலை அந்த பணிகள் முழுமைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காகத்தான் புறவழிச்சாலையை போடுறோம். இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 5 கிராமங்கள்ல அது எல்லை பண்ணியாச்சு. ஒரு புறவழிச்சாலை போடணும்னு சொன்னாக்கா முதல்ல நிலங்கள் கையகப்படுத்தணும். நிலங்கள் கையகப்படுத்தின பிற்பாடு தான் அதுக்கு பின்னால் வந்து திட்ட மதிப்பீடுலாம் தயார் செய்யப்பட்டு டெண்டர்லாம் விடப்பட்டு சாலைகள் போடணும். இப்போ ஏற்கனவே எதுக்கு டெண்டர் விடப்பட்டுக்குன்னா நில எடுப்புக்கு தான் டெண்டர் விட்டோம். அதுக்குடைய சேங்க்ஷன்லாம் கொடுத்து பணம்லாம் ஒதுக்கியாச்சு. கிட்டத்தட்ட 5 கிராமங்களில் எடுத்தாச்சு. இப்போ 6ஆவது கிராமம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அது எடுக்க முடியுமோ நிலம் கையகப்படுத்தப்பட்டு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு உடனே நம்முடைய புறவழிச்சாலை கொண்டு வரக்க வேண்டிய ஏற்பாடு இந்த அரசாங்கம் முனைப்போடு செயல்படும். இது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை, பத்திரிகையில் வந்து அவர்கள் போக்கு சொல்லலாம். இதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது அரசாங்கம், அதிலும் குறிப்பாக முதலமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதாவது நகர மாநகராட்சி நகரம் பேரூராட்சி சம்பந்தப்பட்ட மனு நம்முடைய அண்ணா நேரு முதலமைச்சர் அவரும் கலந்து பேசி அந்த தேதியை அறிவிப்பாங்க. கட்டாயம் உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் நடத்தோம்னு சொன்னோம். ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்கனவே 9 மாவட்டத்தில் நடத்தி 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பிணக்கெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் தேதி அறிவிப்பார், கட்டாயம் தேர்தல் நடைபெறும். மாவட்ட ஆட்சியரோட எதிரில் அந்த சாலையில் தண்ணி போறதுனால வெறிகள் வந்து ஒரு பாலம் கட்டப்பும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இப்ப வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால் அங்கு பெய்யாத மழை 105 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பெய்த ஒரு பெய்யாத மழை பெய்தது. அதன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அலுவலகத்துக்கு முன்னாலேயே முட்டிகால் தண்ணி போனது உண்மை. அது தண்ணி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே ஒரு மாவட்ட நிர்வாகம், அதாவது வேங்கிக்கால் ஏரியிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் போக்கு, அந்த தண்ணீர் போக்கை அடைத்துவிட்டு அங்கே ஒரு பூங்காவை அமைத்த காரணத்தினால்தான் அது ரோட்டுக்கே தண்ணி வந்தது. அது ஒழுங்காக அந்த தண்ணி போக்கினுடைய வழியே தண்ணீர் போக்கு போயிருந்தால் அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து அடுத்த மழை வர்றதுங்காட்டியும் இரு மருங்களும் அந்த வேங்கிக்காலுடைய தண்ணி ஓவராகி வெளியே வருகிற பொழுது தண்ணி எங்கே கொண்டு வர்றது அப்படின்றதுக்கெல்லாம் நான் துறையினுடைய அதிகாரிகளாம் கூட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேகமாக அது உடனே நாங்கள் செயல்படுத்துவோம். அப்புறம் செயல்படுத்துகிற பொழுது இந்த ரோட்டில் தண்ணி வர பிரச்சனை இருக்காது.